வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வாழை குலவோட போகுது. இப்போ கட்டை குறுத்து வந்தது. அதுக்கு பிறகு பாருங்கள், வாழை பொத்து ஷேப்பில் ஒரு ஷெல் மாதிரி நிற்கிது. இனி இது வந்து குலையாக வரும் வரைக்கும் காட்டுறேன். அப்படி பாருங்க, இந்த வாழை பொத்தி வருகிறது. இப்போ அந்த மடலை விட்டு இஞ்சால சாஞ்சு கொண்டு வருது. வாழை பத்தி மடலை விட்டு சாஞ்சு கொண்டு வருது. இனித்தான் குலகுல வரும். ஆக ரெண்டே ரெண்டு சீப்பு போச்சிருக்கிறா. பாருங்கோ, என்னுடைய குலை போட்டு இருக்கிற வாழை எப்படி இருக்குதுண்டு. இன்றைக்கு என்னுடைய வாழை பொத்தி முறிச்சொரு வர என்னென்னா, இந்த இதில் இருக்கிற எல்லாம் வீணா கொட்டி கொண்டே இருக்க, ஒவ்வொரு களம் இப்படி விரிஞ்சு விரிஞ்சு. அப்போ தான் நான் இதை இன்றைக்கு முறிச்சிட்டேன். இனி இதை வர வர கேட்க காட்டுறேன் பாருங்க. பரவாயில்ல, நல்ல பெருசாக இருக்குது. பாருங்கோ, எங்களோட வீட்டில் விளைந்த வாழை, இப்போ எங்களோட வீட்டில் வந்த வாழை பற்றி என்றைக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நல்லா பிஞ்சம் பொத்தி வெட்ட நல்லா சுகமாக இருக்குது. இதை இப்படியே வெட்டிட்டு ஃபுல்லாக அப்புறம் வர கேட்க காட்டுறேன். இந்த வாழையில் ரெண்டே ரெண்டு சீப்பு வந்தது. அதுவும் வாழைப்பழமாக முதலே அப்படியே கருகி கொண்டு போகிறது. அப்போ இந்த வாழைக்குல வந்து இந்த வாழைத்தண்டு எடுத்து சமைக்கலாம். இந்த வாழையொருக்க வெட்டி பார்ப்போம் என்ன அளவுக்கு தண்டு நிற்கிதுன்னு. சரி, இந்த பக்கத்து மட்டும். ஆ சரி, வாழை சின்ன வாழையினுடைய அந்த டீப்பில் வச்சிருக்கேன். டீப்ளேட் வந்துருக்குதா? கொஞ்சமாக உப்பு போட்டு நான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. மிளகு, சீரகமும் போடலாம். நம்ம சீரகம் போடல, விரும்பினால் சீரகம் போடலாம். வாழைத்தண்டு ஜூஸ், தண்ணி வெட்டிட்டு நல்லா வடிவாக அடிச்சுட்டு காட்டுறேன். வாழை பாருங்கோ, அடிச்சிட்டேன். இதுதான் ஜூஸ். விரும்பினா வடித்தும் குடிக்கலாம், வடிக்காமலும் குடிக்கலாம். நான் வடிக்காம தான் குடிக்க போகிறேன், பார்த்து வடிப்போம். இது ஒரு கப்புமே இல்லை, வடிக்க ஆட்டிலன்னே இப்படி வந்து நிற்கிது, அதனால் வடிக்கணும். மற்றும்படி வடிக்க தேவையில்லை. நீங்களும் இதே போல் வாழைத்தண்டு வீட்டில் குலை போட்டால் எடுத்து கறியில் போடலாம், கறி காய்ச்சலாம். இல்லைண்டால் வாழைத்தண்டு ஜூஸ் அடித்து குடிக்கலாம், நல்ல உடலுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.